மத்திய அரசுக்கு எதிராக தெலுங்கு தேசம் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து கும்பல் வன்முறை பெண்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதல் வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தெலுங்கு தேசம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன இதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் இன்று விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் தங்களுக்கு போதிய பலம் உள்ளதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடியும் என்று பாஜக நம்புகிறது மக்களவையில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களில் தற்போது பத்து இடங்கள் காலியாக உள்ளன சபாநாயகர் தவிர பாஜகவிற்கு இருநூற்றி எழுபத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன முக்கிய கூட்டணி கட்சியான சிவசேனா மத்திய அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க தனது எம்பிக்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆதரவளிப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார் பெரும்பான்மைக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் பாஜகவிற்கு மட்டுமே இருநூற்றி எழுபத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ள தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் காங்கிரசுக்கு நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் உள்ளனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தெலுங்கு தேசம் காங்கிரஸ் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் மட்டுமே ஆதரவளிக்கின்றனர் உறுப்பினர்களை கொண்டுள்ள அதிமுக இருபது உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தளம் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பாமக உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை இதனால் அரசுக்கு எதிராக இன்று கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒவ்வொரு கட்சிகளுக்குமான நேரத்தை ஒதுக்கீடு செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாஜகவிற்கு மூன்றரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரசுக்கு முப்பத்தி எட்டு நிமிடங்களும் அதிமுகவிற்கு இருபத்தி ஒன்பது நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏழு நிமிடங்களும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன இதேபோல் சமாஜ்வாதிக்கு ஆறு நிமிடங்கள் அளிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு ஐந்து நிமிடங்களும் திரிணாமுல் காங்கிரசிற்கு இருபத்தி ஏழு நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன ஜனதா ஜனதாதளத்திற்கு பதினைந்து நிமிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன சிவசேனாவுக்கு பதினான்கு நிமிடங்களும் தெலுங்கு கட்சிக்கு பதிமூன்று நிமிடங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன தெலுங்கானா ராஷ்டிரிய சமதி கட்சிக்கு விவாதத்தில் பங்கேற்க ஒன்பது நிமிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பாமக உள்ளிட்ட தலா ஒரு உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளுக்கு மொத்தமாக பனிரெண்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இறுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் பேசுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் சுங்க கட்டணத்தை குறைத்தல் பெட்ரோல் மற்றும் டீசல் வரியை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் இதனால் நாடு முழுவதும் தொன்னூறு லட்சம் லாரிகள் இயங்காது என்றும் தமிழகத்தில் நான்கு லட்சம் லாரிகள் இயங்காது என்றும் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் பல கோடி ரூபாய் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் அளவு இருபதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளிலிருந்தும் ஒரு லட்சம் கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் நீர்மட்டம் நூற்றி பதினொன்று புள்ளி ஐந்து அடியை தாண்டியது இதனையடுத்து டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது இது தற்போது வினாடிக்கு இருபதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அணையில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் பத்து நாட்களில் கடைமடை பகுதியை சென்றடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்கள் பாசன வசதி பெறும் இந்த நீரின் மூலம் மூன்று லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள குறுவை பயிர்கள் பாசன வசதி பெறும் மேலும் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டத்தில் உள்ள பதினோரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் உட்பட பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் காவிரி நீர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கல்லணையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடைமடை பகுதியான நாகப்பட்டினத்திற்கு பத்து நாட்களில் சென்று சேரும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்